அனைவருக்கும் வணக்கம். நாம் போகமாமுனிவர் அருளி செய்த சத்தகாண்டம் என்கிற 7000 பாடல்களை கொண்ட நூற்றுகப்பிலே 5 காண்டத்தில் அமைந்த பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். போகமாமுனிவர் இமயமலைக்கு சென்று அங்கே ஒவ்வொரு வரையாக கடந்து சென்று அங்கே பார்த்த அதிசயங்களை பற்றியெல்லாம் பொலிப்பாணிச்சத்தருக்கு விளக்கமாக சொல்லி வருகிறார். 14 வரையிலே ஒரு சிவலிங்கம் இருந்ததையும் அங்கே எண்ணற்ற சித்தர்கள் அமர்ந்திருந்து தவம் இயற்றியதையும் பார்த்ததாக சொல்லுகிறார். மேலும் அந்த மலை முழுவதும் திரும்புகிற பக்கமெல்லாம் சிவலிங்கங்களாக இருந்தன. 10008 சிவலிங்கங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்ததை பார்த்ததாக போகமாமுனிவர் குறிப்பிடுகிறார். அதன் பிறகு அங்கிருந்து கடந்து 15 வரைக்கு சென்றதை பற்றி போகர் சொல்லியிருந்தார். 15 வரையிலே அவர் என்ன பார்த்தார் என்பதை இப்போது தொடர்ந்து பார்க்கலாம். சென்றேனே பொலிப்பாணி மைந்தா கேளு, சிறப்பான காலாங்கி கடாட்சந்தன்னில் குன்றேறு குழிகிதனை கொண்டுமல்லோ கொற்றவனை மேறுகிறி தன்னில் சென்றேன். அன்றுரித்த மான்தோலும் பொலித்தோலுமாக அப்பனை 1000 பேர் ரிஷிகள் கண்டேன். தென் திசையில் அகஸ்தியனார் முனிவர் போலும் தோற்றமுடன் 1000 பேர் ரிஷிகள் கண்டேனே. 15 வரையில் அப்பா கைலாசநாதரோட சீடவர்க்கம் பண்டு போல் மேனியது சோதி மின்ன பாங்குடனே தேவரிஷி 1000 பேர் கண்டொல்லோ பாரிசாத புட்பந்தன்னை கொம்பனையால் முனன்முனியால் தண்டனக்கு தொண்டுடனே அர்ச்சனைகள் மிகவும் கூறி தோறாமல் யாகமது செய்வார் பாரே. 15 வரையிலே அகத்தியரை போன்ற உருவம் கொண்டிருந்து 1000 பேரை பார்த்ததாக போகர் குறிப்பிடுகிறார். அகத்தியர் என்று சொன்னால் பொதுவாக நாம் அறிந்திருப்பது அவர் குள்ளமாக இருப்பார், பானை வயிற்றை கொண்டிருப்பார். மிகவும் குள்ள உருவமாக இருந்தாலும் கூட மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவராக இருப்பார். அவர் விநாயகருக்கு பிரியமானவர், அவருடைய மிகவும் நெருக்கமான சீடர் என்றெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். அந்த வகையிலே அகத்தியர் இருக்கிறார் என்று கருதி அங்கே அவர் பார்த்தபோது அகத்தியரை போன்ற குள்ளமான உருவத்தை கொண்டிருந்த 1000 சித்தர்கள் அங்கே இருந்த அதிசய காட்சியை பார்த்ததாக சொல்லுகிறார். மேலும் அங்கே இருந்த சித்தர்கள் எல்லாம் அன்று உரித்த மான்தோலும் பொலித்தோலும் அணிந்திருந்தார்கள் என்று வேறு குறிப்பிடுகிறார். இந்த இடத்திலே நமக்கு ஒரு குழப்பம் வருகிறது. சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் என்பவர்கள் கொல்லாமை என்ற விரதம் பூண்டவர்களாயிற்றே. அப்படி இருக்கும்போது 1000 சித்தர்கள் மான்தோல் அல்லது பொலித்தோலை இடையிலே அணிந்திருக்கிறார்கள் என்று வேறு சொல்லுகிறார்களே, இது என்ன கொடூரமாக இருக்கிறது? சித்தர்கள் அன்பானவர்களா கொலைகாரர்களா என்கிற வினா நமக்கு இப்போது எழுவது வாடிக்கை. இங்கே போகமாமுனிவர் சொல்லக்கூடிய மான்தோல் அல்லது புலித்தோல் என்று சொல்லப்பட்டது அந்த சித்தர்கள் அடைந்திருந்த யோகத்தவத்தின் அடையாளமாக இருக்கிறதை அல்லாது அவர்கள் உண்மையிலே மான்தோல் அல்லது புலித்தோலை அணிந்திருக்கவில்லை. பெரும்பாலும் மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியிருந்த சித்தர்கள் எல்லாருமே திகம்பரர்களாக, அதாவது ஆடை அற்றவர்களாகவே இருப்பார்கள். புலித்தோலை அணிந்தவர்கள் என்றால் அந்த அளவிற்கு வைராக்கியமான மனத்தை கொண்டவர்கள் என்று பொருள். மான்தோல் அணிந்தவர்கள் என்றால் அந்த அளவிற்கு சாதுவானவர்கள் என்று பொருள். இப்படித்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே அல்லாது சித்தர்கள் மான்தோலையோ அல்லது புலித்தோலையோ ஆடையாக தரித்திருந்தார்கள் என்று சொல்லுவது மிகவும் தவறான ஒரு நிலையாகும். ஏனென்றால் சித்தர்கள் பல யுகங்களையெல்லாம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். பல யுகங்களை கடந்து வாழ்ந்திருக்கக்கூடிய சித்தர்களுக்கு அவர்கள் விரும்பினால் விரும்பிய வகையிலே ஆடைகளை உருவாக்கி கொண்டு வர முடியும். அப்படி இருக்கும்போது மானையும் புலியையும் கொன்று அவற்றின் தோலை எடுத்து உடுத்த வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் அடைந்திருந்த பரிபக்குவத்தை உணர்த்தும் விதமாகவே மான்தோல் அணிந்த சித்தர் புலித்தோல் அணிந்த சித்தர் என்பதாக போகர் குறிப்பிடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, 15 வரையிலே கைலாசநாதருடைய சீடவர்க்கம் என்று அழைக்கப்படக்கூடிய எண்ணற்ற சித்தர்கள் அங்கே இருந்தார்கள். அவர்கள் தேகமெல்லாம் ஜோதியாக மின்னிக் கொண்டிருந்தது. தேவரிஷிகள் என்று அழைக்கப்படக்கூடிய 1000 பேர் அந்த 15 வரையிலேயும் தங்கியிருந்தார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இருந்தவர்கள் அனைவருமே மனோன்முனி தாயை வணங்கி அவளுக்கு பூசை செய்து தங்களை மிகப்பெரிய ஆற்றல் பொருந்தியவர்களாக மாற்றிக்கொண்டவர்கள் என்று குறிப்பிடுகிறார். மனோன்முனிக்கு செய்யக்கூடிய யாகங்களை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக அங்கே இருந்தவர்கள் இருந்தார்கள். மனோன்முனி என்று சொன்னால் அது ஜீவசக்தியாகிய வாயு, அந்த வாயுவின் ஆற்றலுக்குத்தான் மனோன்முனி என்ற பெயர் என்பதாக நாம் பல பதிவுகளிலே பேசி வந்திருக்கிறோம். இங்கே போகர் மனோன்மணிக்கு அங்கே இருந்த தேவரிஷிகள் 1000 பேர் பூசை செய்து வந்தார்கள் என்று குறிப்பிடுவது முரண்பாடாக தெரிகிறது அல்லவா? அடுத்து வரக்கூடிய பாடல்களிலே இதற்கான விளக்கத்தை தொடர்ந்து நாம் பார்த்துவிடலாம். பான்மையுடன் 15 வரையின் மேலே பணிந்துமே நிற்கையிலே சித்தர்தாமும் துணிவுடனே அடியேனை தாமழைத்து துப்புரவாய் மனோன்மணியால் பீடம் தன்னை கணிதமுடன் எந்தனுக்கு காண்பித்தல்லோ கைலாச மனோன்மணியால் ரூபம் தன்னை துணிந்தனவே கண்டவர்கள் யாரும் இல்லை துப்புரவாய் சோதிமயம் காணலாச்சே. ஆச்சப்பா வையகத்தில் வெகு கோடி சித்து அம்பிகையால் மனோன்மணியை கண்டதில்லை. மூச்சடங்கிச் சென்றதொரு நெடுங்கால சித்து மூதுரையில் யாரேனும் கண்டதில்லை.
மாற்றருடன் மனோன்மணியால் சொரூபம் தன்னை பாருலகில் கண்டாரே என்றும் இல்லை. மாற்றருடன் சொரூப விழி கண்ட சித்து மகத்தான அனந்த சித்து கோடி உண்டே. அங்கே இருந்த சித்தர்கள் மனோன்மணியின் ரூபத்தை தரிசிக்கக்கூடிய விதத்தை பற்றி போகருக்கு எடுத்துச் சொல்லுகிறார்கள். மேலும் போகர் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். மனோன்மணியை முழுமையாக யாரும் கண்டதில்லை என்று குறிப்பிடுகிறார். இதன் பொருள் யாது என்பதை பற்றி போகரிடத்திலே அவருடைய மகத்தான சீடராக இருந்த கொங்கண சித்தர் சொல்லியிருந்த கருத்துக்களை ஒப்பிட்டு பார்க்கும் போது நமக்கு புரிய வரும். கொங்கண சித்தர் தவத்திலே ஈடுபட்டிருந்த போது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம் என்கிற மூன்று நிலைகளை கடந்துவிட்டதாகவும் அநாகத வரைக்கு தன்னால் செல்ல முடியவில்லை என்று சொல்லி வருந்தி போகரிடத்திலே சொல்லியதாகவும் போகருடைய நூலிலே நாம் ஏற்கனவே பார்த்திருந்தோம். ஆறு ஆதாரங்கள் என்று அழைக்கப்பட்டவற்றிலே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம் என்கிற இந்த மூன்று நிலைகளை கடந்த உடனேயே சித்தர்கள் அல்லது மகான்கள் தங்களுடைய நிலையை மறந்து தன்னை மறந்தவர்களாக மாறிவிடுகிறார்கள். அநாகதம், விசுத்தி, ஆக்கினி, சகஸ்திரதலம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த இடங்களுக்கு முழுமையான உணர்வோடு சென்று அந்த நிலையை பார்த்து மறுபடியும் மீண்டு வருவது என்பது அத்தனை சுலபமான காரியமல்ல. அநாகத வரையை தரிசிக்காதவர்கள் மனோன்மணியை முழுமையாக புரிந்தவர்கள் ஆக மாட்டார்கள் என்பதே இதன் பொருளாகிறது. ஏனென்றால் அநாகதம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் அருளி செய்யப்பட்ட சித்தவேதத்தை பற்றி பார்க்கும்போது அங்கே அநாகதம் என்று அழைக்கப்படக்கூடிய நிலை என்பது மனம் அல்லது ஜீவசக்தியாகிய வாயு என்பது ஜீவனின் வாசலிலே கால் வைக்கக்கூடிய இடம், ஜீவனுக்குள்ளே நுழையக்கூடிய இடம் அல்லது ஜீவனுடைய சொப்னம் என்பதாக புரிந்திருந்தோம். இது குறித்தான மேலதிக விவரங்களை தெரிந்து கொள்வதற்கு சித்தவேதம் வாசித்து பாருங்கள் அல்லது நம்முடைய பதிவிலே சித்தவேதத்தினுடைய பதிவுகளை கொடுத்திருக்கிறோம், அவற்றை பாருங்கள். இதற்கான விளக்கத்தை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். இங்கே அநாகதவரை என்று அழைக்கப்படக்கூடிய நிலையை கூட கடக்காமல் எண்ணற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்கள் யாருமே மனோன்மணியாளனுடைய சொரூபத்தை, அவருடைய உண்மையான வடிவத்தை கண்டதில்லை. அதாவது ஜீவசக்தியாகிய வாயுவின் முழுமையான ஆற்றல்களை கண்டவர்கள் அல்ல என்று இங்கே குறிப்பிடுகிறார்கள். இதுதான் உண்மை என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு குழப்பங்கள் தீர்ந்துவிடும். கோடான கோடி யுகம் நாலு யுகம் அப்பா குவளையத்தில் மனோன்மணியை கண்டதில்லை. நாடாண்மை தனில் வாழும் ரிஷிகள் தேவர் நலமான சித்துமொழி நாதர்தாமும் தாடாண்மை கொண்ட ஒரு மனோன்மணியால் ரூபம் தாரணியில் யாவரும் தான் கண்டதில்லை. பாடாண்மை கொண்டதொரு சோதிமயம் தன்னை பாருலகில் கண்டவர்கள் கோடிப்பேரே. பேரான திருக்கமலம் வீற்றிருக்கும் பெருமையுள்ள மனோன்மணியால் வேடம் தன்னை சீரான சித்துமுனி நாதர்தாமும் சிறப்புடனே பாடி வைத்தார் பல நூல் தன்னில். நேரான சாத்திரங்கள் உழவு கண்டோர் நேர்மையுடன் சின்மயத்தை மனத்தில் உண்ணி ஆறான பீடம் என்ற ஆறாதாரம் அப்பனே ஒடுங்கி நின்ற சமாதிதானே. இங்கே மனோன்மணியாள் என்று சொல்லப்பட்ட அந்த நிலை என்ன என்பதை பற்றி போகர் தெளிவாக சொல்லிவிட்டார். ஆறான பீடம் என்ற ஆறாதாரம் அப்பனே ஒடுங்கி நின்ற சமாதிதானே என்று குறிப்பிடுகிறார். ஆறு ஆதாரங்களையும் கடந்து ஜீவன் என்கிற நிலையிலே முழுமையான நினைவோடு உணர்வோடு எவர் ஒருவர் சென்று சேருகிறாரோ அவர் மனோன்மணியை முழுமையாக தரிசித்தவர் ஆவார் என்று போகர் குறிப்பிடுகிறார். ஆனால் துர்லபமாக யோக பயிற்சி செய்யக்கூடியவர்கள் அநாகதம் என்கிற நிலையை கடந்த பிறகே பல யுகங்களுக்கு அந்த நிலையிலேயே தங்கியிருப்பார்கள். அதை கடந்து அடுத்தடுத்த நிலைகளை அவர்கள் அடைவதற்கு நீண்ட நெடிய காலம் பிடிக்கும். விசித்தி, ஆக்கினை என்று சொல்லப்பட்ட நிலைகளையெல்லாம் கடந்து பராபரத்தை சென்று சேர்வதற்கு இன்னமும் பல யுகங்கள் கடக்கும். ஆனால் இங்கே மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம் என்கிற மூன்று நிலைகளை கடந்து அநாகதம் என்கிற நிலையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சித்தர்கள் இமய பர்வதத்திலே 15 வரையிலே இருந்தார்கள் என்று போகர் குறிப்பிடுகிறார். சின்மயத்தை மனதிலே உண்ணி ஆறாதாரத்தை கடந்தவர்கள் இந்த நிலையை அடைவார்கள் என்று குறிப்பிடுகிறார். சின்மயம், சின்மயம் என்பது சிவமயம், சிவம் என்பது சீவன். சீவனை முழுமையாக தன்னுடைய ஆற்றலோடு சென்று சேர்ந்தவர்கள் அந்த நிலையை அடைவார்கள். மற்றவர்கள் அந்த நிலையை அடைவதில்லை என்பதுதான் இதன் பொருளாக இருக்கிறது. சரியாக புரிந்து கொண்டுவிட்டால் இந்த குழப்பங்கள் நிச்சயமாக நமக்கு நீடித்திருக்காது. மனோன்மணி என்று அழைக்கப்பட்ட முழு உருவத்தை பார்க்க வேண்டும் என்றால் ஜீவசக்தியாகிய வாயு முழுமையாக ஜீவனோடு கலந்திருக்க வேண்டும். ஆனால் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபுரகம் என்ற மூன்று நிலைகளை கடந்த பிறகு ஒரு குறிப்பிட்ட நிலையிலே தயங்கி போய் ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனை சென்று சேராமல் காத்திருக்கும். இதை கடந்துவிட்டால், ஜீவனை சென்று சேர்ந்துவிட்டால் மனோன்மணி என்கிற முழுமையான ஆற்றல் பொருந்திய நிலையாகிவிடும். இந்த நிலையை கடந்து அங்கிருந்து மீண்டு வந்து உலகத்தவருக்கு சொல்லியவர்கள் வெகு சிலரே. அந்த வெகு சிலரிலே போகரும் ஒருவராக இருக்கக்கூடும் என்று நாம் கருத இடம் இருக்கிறது. ஏனென்றால்
கைலாயத்திலே 15 வரையிலே இருந்த சித்தர்கள் மனோன்மணியாளினுடைய ரூபத்தை தரிசிப்பதற்கான வார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து போகருக்கு அதை காட்டிக் கொடுத்தார்கள் என்று புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அங்கே இருந்த சித்தர்கள் மனோன்மணி தரிசனத்தை கண்டவர்கள் என்றும் புரிந்து கொள்ள முடிகிறது. தானான சமாதி நிலை நின்று கொண்டு தன்மையுள்ள ஓங்காரம் தன்னை நோக்கி கோணான குருபதத்தை மேலே உண்ணி கும்பகத்தை மேல் நோக்கி பதியமர்ந்து தேனான மனோன்மணியை காணவல்லோ தேசத்தில் வெகுமான்பர் சிவயோகிதானும் பானான பராபரத்தை தியானித்தேதான் பான்மையுடன் நெடுங்காலம் தவம் செய்வாரே. செய்தாலும் மனோன்மணியை காண்பதில்லை. தேசமதில் நாலு யுகம் கடந்தால் என்ன? வையகங்கள் தான் முழுதும் அழிந்திட்டாலும் தானான மனோன்மணியை காண்பதில்லை. பொய்யாதீனம் இட்டாலும் புகழும் சித்தர் புகழான சோதிமையும் காண்பதல்லால் மெய்யான ரூபமதை காண்பதேது? வேதாந்த நூல்களிலும் சொன்னார்தாமே. வேதத்தை பற்றியும் வேதாந்தத்தை பற்றியும் விரித்துச் சொல்லக்கூடிய எண்ணற்ற நூல்கள் சித்தர்கள் முனிவர்களால் உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த நூல்களாலும் கூட மனோன்மணியின் உண்மையான சொரூபத்தை விளக்கி காட்டிவிட முடியாது. ஏனென்றால் மனோன்மணி என்று அழைக்கப்பட்ட அந்த ஒன்று பராபரத்தோடு இணைந்திருக்கக்கூடிய மகத்தான சக்தி. அந்த சக்தியை தெரிந்து கொள்வது என்பது அத்தனை சுலபமான காரியமல்ல. இந்த உலகிலே பல யுகங்களை கடந்து வாழ்ந்திருக்கக்கூடிய எண்ணற்ற சித்தர்கள் இருக்கிறார்கள். அவர்களும் கூட மனோன்மணியை முழுமையாக கண்டதில்லை. அதாவது ஜீவசக்தியாகிய வாயு ஜீவனோடு சென்று சேரக்கூடிய காரியத்தை செய்து பிறகு மீண்டு வந்து தான் அடைந்திருக்கக்கூடிய நிலையை பற்றி முழுமையாக உணர்ந்தபடியாக மற்றவருக்கு சொன்னவர்கள் யாருமே இல்லை. கும்பகத்தை செய்து வாசியை மேல் நோக்கி ஏற்றி வாசியை நிறுத்தி கட்டி ஏற்றி இறக்கி இப்படியாக செய்யக்கூடிய யோக பயிற்சியை செய்தவர்களும் கூட மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரகம் என்ற மூன்று நிலைகளை கடந்தார்கள் அல்லாது அநாகதம் விசுத்தி ஆக்கினை என்று அழைக்கப்பட்ட இந்த மூன்று நிலைகளை எல்லாம் கடந்ததில்லை என்று போகர் இங்கே தெளிவாக சொல்லுகிறார். இதை பற்றிய சரியான தெளிவான புரிதல் என்பது எந்த நூலிலும் இல்லை. வேத வேதாந்தங்களை விளக்கிச் சொல்லக்கூடிய நூலிலும் கூட இவை இல்லை என்று போகமாமணிவர் இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார். நடந்தேனே இமயகிரி தன்னில் அப்பா நலமான மேருகிரி சாரல் ஓரும் கடந்தேனே 16 வரையில் தானும் கருவான சுனையுண்டு தடாகம் உண்டு. அடர்ந்ததொரு சுனை அருகே சுரங்கம் உண்டு. அதன் புறத்தே இருளடைத்த சோலை உண்டு. தொடர்ந்ததொரு சித்துமுனி நாதர் கூட்டம் தோறாத சீடர் வர்க்கம் அநேகம் உண்டே. உண்டான மனிதனிலே கோழிசேனை உலகமதில் மெத்த உண்டு சொல்லொன்னாது. அண்டர்முனி ராட்சதர்கள் இருக்கும் நாடு அடைவான நாடு. அதில் அதிசயத்தை கண்டதொரு காரியங்கள் என்ன என்றால் கடிதான அதிசயத்தை என்ன சொல்வேன்? தொண்டனைப் போல் அடியேனும் குளிகை பூண்டு துப்புரவாய் வெகு காலம் இருந்திட்டேனே. கைலாய மலையிலே சென்று போகமாமணிவர் தான் கண்ட அதிசயங்களை பற்றியெல்லாம் பொலிப்பாணி சித்தருக்கு விளக்கமாக சொல்லுகிறார். அந்த 16 வரையிலே பார்க்கும்போது ஒரு ஆற்றல் மிகுந்த சுனை ஒன்று இருந்தது. அந்த சுனையிலிருந்து வெளிப்பட்ட தண்ணீர் பக்கத்திலே இருந்த ஒரு தடாகத்திலே திரண்டிருந்தது. அங்கே ஒரு சுரங்கம் இருந்தது. சுனைக்குள்ளே சுரங்கம் இருந்தது. இருளடைந்த ஒரு சோலைகள் எல்லாம் அங்கே இருந்தன. அடர்ந்த வனம் காடு என்பது அங்கே இருந்தது. அங்கே சித்துமுனி நாதர்கள் கூட்டம் கூட்டமாக இருந்தார்கள். அந்த இடத்திலே மற்றவர்கள் கண்களுக்கு தென்படாத மாய உருவத்திலே இருந்த சீடர்கள் அநேகம் பேர் இருந்தார்கள். எண்ணற்ற சித்தர்கள் அந்த இடத்திலே தவம் செய்து கொண்டிருந்தார்கள். அடடா, அந்த இடத்தின் ஆற்றலை பற்றி சொல்லி மாளாது. கோடிக்கணக்கான சித்தர் கூட்டம் சித்தர் சேனையாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த இடத்திலே அவர்களுக்கு ஏவலாட்களாக முனிவர்களுக்கு ஏவலாட்களாக ராட்சதர்கள் கூட இருக்கிறார்கள் என்று அதிர்வடியை எடுத்து வீசுகிறார். அந்த இடத்திலே தான் கண்ட அதிசயத்தை சொல்லுவதென்றால் நம்முடைய வாழ்நாள் போதாது. அத்தனை அதிசயமான ஒரு இடம் அந்த இமயமலை. அந்த இமயமலையிலே இருக்கக்கூடிய சித்தர் கூட்டம் அதைவிட அதிசயமானவர்கள் என்று புலிப்பாணி சித்தருக்கு தான் கண்டு வியந்த அனுபவங்களை பற்றியெல்லாம் எடுத்துச் சொல்லுகிறார் போகமாமணிவர். இருந்தேனே கானகத்தின் வழியில் தானும் எளிதான குகை ஓரம் தண்ணில் நின்றேன். குருந்தமரம் தன்னருகே சித்துத்தாமும் கொப்பளவே சீடவர்க்கம் தண்ணில் சேர்ந்து பொருந்தவே நெடுங்காலம் தவம் இருந்து பொங்கமுடன் சுனை ஓரம் சாரல் தண்ணில் விருந்தமிர்தம் ஆனதொரு பசலை தன்னை விருப்பமுடன் சித்துமுனியும் பார்த்தார்தானே. தானான கரும்பசலை உண்ட போது தகமையுள்ள சித்துமுனி ரிஷியார்தாமும் கோணான குரு சொன்ன மூலிதன்னை கூறான சித்துமுனி நாதர்தாமும் பானான மூலிதன்னை அந்தி சந்தி பாகமுடன் தான் இருந்து வருங்காலத்தில் மானான மூலியது முனிவருக்கு மகத்தான இலையதுவும் 16. போகமாமுனிவர் அந்த அடர் வனத்திற்குள்ளே ஒரு பெரிய சுனையையும் அந்த சுனை நீர் வெளிப்பட்டு தேங்கி இருந்த ஒரு தடாகத்தையும் கண்டதாக சொல்லுகிறார். எண்ணற்ற சுரங்கங்களை பார்த்ததாக சொல்லுகிறார். அங்கே இருந்த எண்ணற்ற சித்தர்கள் தங்கள் தேகத்தை கற்பதேகமாக மாற்றிக்கொள்வதற்காக ஒரு அரிய மூலிகையை உண்டு வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். அது என்ன என்று கேட்டால் அது கரும்பசலை என்று சொல்லுகிறார். பசலை என்று அழைக்கப்படக்கூடிய கீரை வகையை நம் வீடுகளிலே நாம் வளர்த்து உண்டு வருகிறோம். சிவந்த நிறத்திலே கொடியாக இருந்து சிவப்பும் பச்சையுமாக கலந்திருக்கக்கூடிய அந்த கீரை வகை பசலை கீரை என்று அழைக்கப்படுகிறது. அந்த பசலையை கருப்பு நிறமாக அங்கே இருந்த சித்தர்கள் மாற்றி வைத்திருந்தார்கள்.
கரும்பசலை என்று அழைக்கப்பட்ட அந்த அதிக அற்புதமான மூலிகையை அங்கே இருந்த சித்தர்கள் உண்டு தங்கள் தேகத்தை ஜோதி தேகமாக மாற்றி வைத்திருந்தார்கள் என்று போகர் குறிப்பிடுகிறார். அது மட்டுமல்லாது அங்கே குருந்த மரங்கள் எண்ணற்றவை இருந்தன என்றும், குருந்தமரம், குருந்த மரத்தை ஒட்டியே படர்ந்திருந்த கரும்பசலை ஆகியவை அங்கே மூலிகை மருந்துகளாக, காயகல்பங்களாக அங்கே இருந்த சித்தர்களுக்கு உணவாக மாறியிருந்தது. இவற்றை உண்ட காரணத்தால் அவர்கள் ஆற்றல் பெற்றவர்களாக இருந்தார்கள் என்று போகர் குறிப்பிடுகிறார். அந்த மூலிகையினுடைய ஆற்றலை பற்றி சொல்லும்போது 16-8 என்று அழைக்கப்பட்ட எண்ணற்ற இலைகளை கொண்டதாக, அடர்த்தியாக அந்த பசலை என்பது இருந்தது என்று குறிப்பிடுகிறார். வழக்கமாக நாம் பார்க்கக்கூடிய பசலை கொடியிலே நீண்ட தண்டு, ஆங்காங்கே 1-2 இலைகள் என்பதாக இருக்கும். ஆனால் இங்கே 16-8 என்று பல எண்ணிக்கைகளோடு அடர்த்தியாக அந்த கொடியிலே தண்டினுடைய அடையாளமே தெரியாதபடியாக நெருக்கமாக இலைகள் இருந்தன. அந்த பசலை என்பது கருப்பு நிறத்திலே கரும்பசலையாக இருந்தது என்று தான் பார்த்த அதிசயத்தை பற்றி போகர் பொலிப்பானிக்கு விவரிக்கிறார். மேலும் அவர் என்னென்ன அதிசயங்களை கண்டார் என்பதையெல்லாம் அடுத்த பதிவிலே தொடர்ந்து பார்க்கலாம். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.